Warren Buffett's ground rules. Words of wisdom from the partnership letters of the world's greatest investor. எழுதியவர் ஜெரேமி மில்லர். பஃபெட் ஒரு அறிமுகம். வாரன் பஃபெட்ஸ் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்பவும் வெற்றிகரமான முதலீட்டாளர்களில் ஒருவரான வாரன் பஃபெட்டினுடைய முதலீட்டு தத்துவம் மற்றும் யுக்திகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கும் ஒரு புத்தகமா இருக்கு. பெர்க்ஷயர் ஹாத்வேயின் சிஇஓ ஆவதற்கு முன்னாடி ஹெட்ஜ் ஃபண்ட் மேலாளரா இருந்த காலத்துல பஃபெட் எழுதின கூட்டாண்மை கடிதங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த புத்தகம். ஓ மாஹாவில் பஃபெட்டின் சிறுவயது காலம் மற்றும் அவருடைய தந்தையின் நிறுவனத்துல அவரு பங்குதாரரா பணிபுரிந்த அனுபவங்கள் உட்பட பஃபெட்டின் ஆரம்ப காலம் பற்றிய சுருக்கமான அறிமுகத்தோடு இந்த புத்தகம் தொடங்குது. பஃபெட் ஒரு மதிப்பு முதலீட்டாளரா தன்னுடைய முதலீட்டு வாழ்க்கையை எப்படி தொடங்கினாரு, நீண்ட கால ஆற்றலோடு குறைவான மதிப்புள்ள பங்குகளை கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்தி வாரன் எப்படி வெற்றி பெற்றாரு அப்படிங்கறத விவரிக்குது இந்த புத்தகம். பஃபெட்டின் தொடக்கம். 1956 ஆண்டுல வாரன் பஃபெட் 7 கூட்டாளர்களோடு ஒரு நிறுவனத்தை தொடங்கினாரு. அதுல மொத்தமா $105,000 மூலதனம் இருந்துச்சு. காலப்போக்கில் இது கூட்டாண்மை அளவு மற்றும் லாபத்தில் வளர்ந்தது. அதோட 1969 பஃபெட் அதை கழிச்ச நேரத்தில் அதன் நிகர மதிப்பு $10 கோடிக்கும் அதிகமாக இருந்துச்சு. இந்த நிறுவனத்துடைய வெற்றி குறிப்பிடத்தக்கது. 1956 1968 வரைக்கும் வருஷத்துக்கு சராசரியா 31.6% வருமானத்தை ஈட்டியது இந்த நிறுவனம். அதுக்கப்புறமா அவரு அதுல வந்த லாபத்தை பெர்க்ஷயர் ஹாத்வேய இன்னைக்கு இருக்கும் கூட்டு நிறுவனமாக உருவாக்கத்துல கவனம் செலுத்த பயன்படுத்தினார். பஃபெட் பங்குதாரர்களுக்கு 1957 மற்றும் 1970 இடையில் எழுதிய கடிதங்கள் இந்த காலகட்டத்தில் அவருடைய முதலீட்டு யுக்திகள் மற்றும் கொள்கைகள் பற்றிய விரிவான பார்வையை வழங்குது. புத்தகத்தின் முக்கிய கருப்பொருள்களில் ஒன்று, மதிப்பு முதலீட்டில் அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பஃபெட்டினுடைய முக்கியத்துவம். இது சந்தையால் குறைவாக மதிப்பிடப்பட்ட பங்குகளை தேடுவதை உள்ளடக்கியது. பஃபெட்டினுடைய கூற்றுப்படி வெற்றிகரமான முதலீட்டுக்கான திறவுகோல் அவற்றின் உள்ளார்ந்த மதிப்பின் அடிப்படையில் குறைவா மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களை கண்டுபிடிக்கிறது தான். இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமா தேவையற்ற ரிஸ்க் எடுக்காம சராசரிக்கும் அதிகமான வருமானத்தை அடைய முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். பஃபெட்டினுடைய முதலீட்டு அணுகுமுறை நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்தல், அவற்றின் போட்டி நிலையை மதிப்பிடுதல் மற்றும் அவர்களுடைய நிர்வாக குழுவை மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. புத்தகத்தின் மற்றொரு முக்கிய கருப்பொருள், நீண்ட கால மதிப்பை உருவாக்குறதுல பஃபெட்டின் கவனம். நீண்ட கால வெற்றியை அடைவதற்கான சிறந்த வழி வலுவான போட்டி நன்மைகளை கொண்ட நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறதே அப்படின்னு அவர் நம்பினார். இந்த அணுகுமுறை பல ஆண்டுகளா நிலையான வருமானத்தை வழங்கிய உயர்தர நிறுவனங்களின் போர்ட்ஃபோலியோவை உருவாக்க அவரை அனுமதிச்சது. பகுப்பாய்வு முக்கியம். எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் முழுமையான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு நடத்துவதன் முக்கியத்துவத்தையும் பஃபெட் வலியுறுத்தினார். நிதி அறிக்கைகளை படிக்கிறதுலையும் நிறுவனங்களில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி பல மணி நேரம் செலவழிச்சு நிறுவனங்களை படிக்கிறதுல அவரு கவனம் செலுத்தினார். இந்த அணுகுமுறை அவரு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா முடிவுகளை எடுக்கவும் பெரும் தவறுகளை தவிர்க்கவும் உதவிகரமா இருந்துச்சு. பஃபெட் தன்னுடைய கடிதங்கள்ல வலியுறுத்திய மிக முக்கியமான கொள்கைகள்ல ஒன்னு பாதுகாப்பு விளிம்பு அப்படிங்கிற கருத்து. முதலீட்டாளர்கள் பங்குகளை அவற்றின் உள்ளார்ந்த மதிப்புகளுக்கு குறைவா இருக்கும் போது மட்டுமே வாங்கணும் அப்படிங்கிற கருத்தை இது குறிக்குது. இதனால நிறுவனத்தின் வருவாய் அல்லது சொத்துக்கள் குறைந்தாலும் முதலீட்டாளர் குறிப்பிடத்தக்க இழப்புகள்லிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. வெற்றிகரமான முதலீட்டுக்கு இந்த கொள்கை இன்றியமையாதது அப்படின்னு பஃபெட் நம்பினார். அதோட இது அவருடைய முதலீட்டு தத்துவத்தின் மூலமா மாறுச்சு.
அவருடைய முதலீட்டு தத்துவத்துக்கு மேலதிகமாக புத்தகம் பஃபெட்டினுடைய நிர்வாக பாணியையும் பெர்க்ஷயர் ஹாத்வேய இயக்கும் அவருடைய அணுகுமுறையையும் ஆராயுது. மில்லரின் கூற்றுப்படி பஃபெட் தன்னுடைய நம்பகமான ஆலோசகர்களின் குழுவுக்கு பொறுப்புகளை ஒப்படைக்க விரும்பும் ஒரு கைதேர்ந்த மேலாளர். அவர் நெறிமுறை நடத்தை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துறாரு. இது உலகத்திலேயே ரொம்பவும் மதிக்கப்படும் வணிக தலைவர்கள்ல ஒருத்தரா அவருக்கு நல்ல பெயரை பெற உதவிகரமா இருந்துச்சு. நீண்ட கால மதிப்பு உருவாக்கம். பஃபெட்டினுடைய நிர்வாக பாணியில மற்றொரு முக்கிய அம்சம் நீண்ட கால மதிப்பு உருவாக்கத்துல அவரு கவனம் செலுத்துறது. ஒரு வெற்றிகரமான நிறுவனத்தை உருவாக்குவதற்கான சிறந்த வழி குறுகிய கால லாபத்துல கவனம் செலுத்துறதை விட நீண்ட காலத்துக்கு பங்குதாரர்களுக்கு மதிப்பை உருவாக்குறதுல கவனம் செலுத்துவதாக அவரு நம்புறாரு.